மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு தேடி சென்று உணவு வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்குதல், ஆதரவற்றோருக்கு சிறு வீடுகள் கட்டி வழங்குதல், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தேடி சென்று முடித்திருத்தம் செய்து புதிய ஆடைகள் வழங்கி குடும்பத்தோடு சேர்த்து வைத்தல், சாலை ஓரங்களில் ஆதரவற்ற நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்து அவர்களது குடும்பத்திடம் சேர்த்தல் உள்ளிட்ட பலவிதமான சேவைகளை செய்து வருகிறார். நாள்தோறும் காலை முதல் இரவு வரை பல்வேறு சேவைகளை தேடிச் சென்று செய்து வருகிறார். இந்நிலையில் நாகப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் பேருந்து நிலையம், மரத்தடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிவதாகவும் பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற சமூக சேவகர் பாரதி மோகன் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் அழுக்குடன் துர்நாற்றம் வீசும் வகையில் சுற்றித் திரிந்தவரை சமூக சேவகர் முடித்திருத்தம் செய்து புதிய ஆடைகள் உடுத்துவதற்காக அழைத்தபோது மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நபர் சமூக சேவகர் பாரதி மோகனை ஒரு கட்டத்தில் செய்வதறியாது தாக்கினார். பொதுமக்களும் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் வேடிக்கை பார்த்தனர். இருப்பினும் விடாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை பிடித்து வேறு வழியின்றி சற்று மிரட்டியவாறு அமர வைத்து பொதுமக்கள் உதவியுடன் அவருக்கு முடித்திருத்தம் செய்து புதிய ஆடைகள் வழங்கி ஆடைகளை உடுத்த வைத்து புதிய மனிதராக மாற்றினார். பின்னர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் புதிய ஆடைகளை உடுத்திய நிலையில் மகிழ்ச்சியோடு தெரிந்தார். இதனை பார்த்த ஏராளமான பொதுமக்கள் முதலில் அதிர்ச்சியடைந்த நிலையில் இறுதியில் புதிய மனிதராக மனநலம் பாதிக்கப்பட்டவரை மாற்றிய சமூக சேவகருக்கு மகிழ்ச்சியுடன் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் இந்த நபரை அவரது குடும்பத்தில் சேர்க்க தன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என சமூக சேவகர் பாரதி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளாா்.